வீடியோக்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. எக்ஸ்பிரஸ் கிராசிங் முதல்ல குட்ஸ் லூப்ல வாங்கிக்க, மெயின் லைன்ல எக்ஸ்பிரஸ் ரன் த்ரூ விட்டுட்டு அப்புறம் குட்ஸ் விடு. அண்ணம்மா ஏன் இப்படி அடிச்சீங்க? ஏன்னா அவர் செஞ்ச காரியத்துக்கு அவனை குரல் செஞ்சிருக்கணும். அது நான் செஞ்சிட்டேங்களே. ஆமாங்க, பேச்சையும் காணும் மூச்சையும் காணும். நான் வரேங்க, வரட்டுமா?
சிவராமன் கொலை செய்த குற்றத்துக்காக உங்களை கைது செய்யறேன். என்ன செஞ்ச அவரை எங்க கூட்டிட்டு போறீங்க? குற்றம் செய்தவரை தண்டிக்க வேணாமா? அதுக்காக என்ன சொல்றீங்க? அம்மா வண்ண ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற பாடு மண்டபத்துல அடிச்சு கொலை Hey, sir!
நீ இந்த ஊருக்கு எப்ப வந்த? போன வாரம் தான் வந்தேன். வந்த உடனே ஒரு குலக்கு குற்றவாளிய கோர்ட்டு ஆஜர்படுத்தணும். அதுக்காக போற வழியில நீ இங்க இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். உடனே உன்னை பார்த்துட்டு விஷயத்த சொல்லிட்டு போலான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறான். ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஆமா, ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும்? முக்கால் மணி நேரம். அடே அப்பா, முக்கால் மணி நேரம் ஆனா பேசிட்டு இருக்கலாம். இதா கொலைக்காரனா? ஆமாடா. என்னடா அப்படி பாக்குற? ஆளை பார்த்தா கொலை செய்தவன் மாதிரி தெரியல. இந்த காலத்துல நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியலடா. பாவம், என்ன பார்த்து பரிதாபப்படாதீங்க சார். பெத்த தாயையும் கூட பிறந்த தங்கச்சியும் அனாதையா தவிக்க விட்டு வந்தவன் சார். என்ன பார்த்து பரிதாபப்படாதே. நீ ஏன்டா கவலைப்படுற? இன்னமும் பழைய மாதிரி இருக்க போல் இருக்க. இந்த பாரு, நாம பரிதாபப்படுறதுனாலயோ அனுதாபப்படப்படுறது ஒண்ணு இல்லடா. இந்த பாரு, அவன் தான் சில குற்றத்துக்கு தண்டனை நிச்சயம் அனுபவிச்சுதான். சரி வா, போகலாம். சின்ன பிள்ளை இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி ரயில்வே லைன்ல பேசிக்கிட்டே பள்ளிக்கூடத்துக்கு போவேன். எங்க இப்ப நட பாக்கலாம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்னால நடக்க முடியாது. ரொம்ப போயிட்டா. ராஜ், டேய் நீ போலீஸ் ஆபீசர் தானே? என்னடா சந்தேகம்? உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கிறேன். சொல்றியா? தாராளமா கேட்ற. கொலை செய்தவன் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இல்ல, போலீஸ் கிட்ட இருந்து கொஞ்ச நாளைக்கு வேணும்னா தப்பிச்சுக்கலாம். ஆனா அவன் மனசாட்சி கிட்ட இருந்து அவன் தப்பவே முடியாது. மனுஷன் பிறக்கும் போதே வா குற்றவாளியா பிறக்கலாம். சந்தர்ப்பம் சூழ்நிலை அவரை அப்படி ஆக்கி வச்சிடுது. சந்தர்ப்பத்தை சொல்லி வாதாடுனா உலகத்துல எந்த மனுஷனுமே குற்றவாளி இல்லை. எல்லா சந்தர்ப்பத்திலையும் நல்ல முறையில நடக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவன் நமக்கு ஆறறிவை கொடுத்திருக்கு. அதே ஆண்டவன் தானே கேவலம் பாச உணர்ச்சிக்கு நம்மளை அடிமையாக்கிடுறான். உணர்ச்சி வசப்பட்டு தவறு செய்கிறவனை தட்டி கேட்கறதுக்காகத்தான் சட்டம் இருக்கு. நாங்க இருக்கு. அப்படின்னா குற்றவாளி நிம்மதியாவே வாழ முடியாது. இல்ல, யாரா சொன்னா நிம்மதியா இருக்கலாம். அவன் செஞ்ச குற்றத்தை ஏத்துக்கிறதான் வழி. அவன் செய்த குற்றத்தை ஏத்துக்கிறதான் வழி. ஏத்துக்கிறதான் வழி. ஆமா, அவன் செய்த குற்றத்தை ஏத்துக்கிறதான் வழி. மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். நீங்க போயிட்டு அந்த குடும்பமே கெட்டு போயிடுமே. என்ன போல குற்றவாளிகள் நிறைஞ்சு போயிட்டா இந்த உலகமே கெட்டு போயிடுமே. இரும்புல இருந்து உண்டாகிற குறி இரும்பையை அழிக்கிற மாதிரி என் கோபம் என்னையே அழிச்சிடுச்சு. அண்ணா, வேண்டாத நியாயத்தை பேசி உங்க தங்கத்தின் வாழ்க்கையை கெடுக்காதீங்க. அவ வாழணும், அதை மறந்துடாதீங்க. போங்க. என் தங்கச்சி வாழணும். ஆமா, என் தங்கச்சி வாழணும். ஏண்டா, உன் தங்கச்சிக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்ல, கிணத்தடியில கால் வழிக்கு விழுந்துட்டா. அந்த பொண்ணு கிணத்துக்குள்ளே விழுந்துட்டான்னு சொல்லிட்டா. உன் தங்கைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீ எல்லாத்தையுமே மறந்துடுவ போல் இருக்க. அவளுக்காக தானே நான் இருக்கேன். சரி சரி, நான் அடிக்கடி உன்னை சந்திக்கிறேன். நான் வரேன். எக்ஸ்ரே வந்ததும் உடனே வீட்டுக்கு அனுப்பி வைங்க. சரி டாக்டர். மிஸ்டர் கண்ணன், நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? ஒருவேளை உங்க விரோதிகள் யாராவது? இல்ல இன்ஸ்பெக்டர், எனக்கு விரோதிங்க யாருமே கிடையாது. நான் ஏன் அடிபட்டேன், எப்படி கூட் ஸ்டெயின்ல மயங்கி விழுந்து கிடந்தேன்னு எவ்வளவோ யோசிச்சு பார்த்தேன். எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல இன்ஸ்பெக்டர். மிஸ்டர் கண்ணன், அதிர்ச்சியில எல்லாத்தையும் மறந்துருக்கணும். உங்களுக்கு எப்போவாவது ஞாபகம் வந்தா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நாங்க வரோம். என்னப்பா என்ன பண்றது ராஜா? கொஞ்ச நேரம் தூங்க, எல்லாம் சரியாயிடு. அண்ணா, லட்சுமி பாத்தீங்களா என் பையனுக்கு ஆயிட்ட கதி? என்னம்மா செய்யறது? விதியினுடைய கை பணக்காரன் விட்டு கதவுனோ ஏழை விட்டு கதவுனோ வித்தியாசம் பாக்குறது இல்ல. அது தட்ட வேண்டிய கதவை தட்டித்தாமா தீரும். தம்பி கொஞ்ச நேரம் தூங்கட்டும். வாமா போல. தூங்குப்பா.
நீ ஒவ்வொரு நிமிஷமும் நான் வருவேன் எதிர்பார்த்துட்டு நான் உன்னை வந்து பார்க்க முடியாத சூழ்நிலையில தவிச்சுக்கிட்டு இருக்கம்மா. சந்தர்ப்பம் நான் உன்னை ஏமாத்திட்டதாகத்தான் நினைக்க சொல்லு. ஆனா உன்னை என்னங்கிறது நீ கூடிய சீக்கிரத்துல புரிஞ்சுக்குவ. அம்மா நீங்க ஏமா இன்னும் கவலையோட இருக்கீங்க? நான் தான் பூர்ண சுகமடைஞ்சிட்டேனே. நீ சுகமடைஞ்சிட்ட, ஆனா எனக்கு தான் தீராத துன்பத்தை கொடுத்துட்ட. என்னம்மா சொல்றீங்க? எனக்கு தெரியாம உன் மனசுல ஏதோ ஒரு ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்கு. அது அம்மாங்கிற ஸ்தானத்துல இருந்து என்னை எவ்வளவு தூரம் தள்ளி வச்சிருக்கு தெரியுமா? அம்மா உண்மை சொல்லு, இப்போவாவது உண்மையை சொல்லு. சதா ஆனந்தே ஆனந்தேன்னு புலம்பிட்டு இருக்கேன், அது யாரு? அம்மா என்ன மன்னிச்சிருங்க, நான் காலேஜில் படிக்கிறப்போ ஒரு பொண்ணு சந்திச்சேன், தவிர்க்க முடியாத காரணத்தினால நான் அவளை கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சத்தியம் செய்து கொடுத்துட்டேன். என்னடா சொல்ற? எங்க அண்ணா அவர் பொண்ணு உனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசையோட இருக்காரு, அவருக்கு நான் இப்ப என்னடா சொல்றது? அம்மா பிடிவாதமா பேச நினைக்கவே நினைக்காதீங்க. ஆனந்தி இல்லாம எனக்கு வாழ்வே இல்லம்மா, வாழ்வே இல்லை. என்ன தம்பி, வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையே இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? வாங்க ஜோசியா வாங்க. வந்தேன் வந்தேன். என்னம்மா நான் ஒருத்த இருக்கேங்கிறதே மறந்துட்டீங்க போல இருக்க. இப்ப தம்பிக்கு வாழ் வேணுமா? வேணுமா? என்னடா வாழ்க்கைய பையில வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி பேசுறானேன்னு பாக்குறீங்களா? அதுலதான் விஷயம் இருக்கு. என் வாய்க்கும் பல பேருடைய வாழ்க்கைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. என்ன வாங்க உட்காருங்க. இருக்கேன் இருக்கேன். எங்க இந்த பக்கம் ரொம்ப நாளா காணுமே. வர வேண்டிய நாள் வந்தாச்சு, வந்துட்டேன். அப்போ நான் எப்ப போயிடுவீங்கன்னு கேக்குறீங்களா? அது நம்ம கையில இருக்கு, எல்லாம் அந்த ஈசன் கிட்ட இல்ல இருக்கு. நான் அதை சொல்லுங்க, அதான் சொல்ல வந்தேன். உங்க ரெண்டு பேர்த்தி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலாம்ல, ஊர்ல இருந்து அவசரமா வந்திருக்கேன். என்ன விஷயங்க? அதாவது நம்ம கண்ணனோட மனைவி எங்க ஊர்லதான் இருக்கா. என்ன சொல்றீங்க? என்ன ஏதோ வித்தியாசமா கேக்குறா போல இருக்க. நம்ம கண்ணனுக்கு எங்க ஊர்லதான் இருக்கான்னு சொல்ல வந்தேன். ஓஹோ, பொண்ண பாத்துருக்கீங்களா? வேற நான் எதை பாப்பேன்? அந்த பொண்ணுக்கு தாய் தான் கிடையாது, ஒரே ஒரு அண்ணன். அவனும் பொன்னகரம் கிராமத்துல ஸ்டேஷன் மாஸ்டரா இருக்கு. பொண்ணதான் அவரும் சொல்ற. அப்படியா? ஜோசிரியா அந்த பொண்ணை நான் உடனே பாக்கணுமே. என்ன பாருங்க? என்னது? ஆமாம்மா, என்கிட்ட இருக்கிற அறிவு அழகு அந்தஸ்து மரியாதை எல்லாம் அந்த பொண்ணுகிட்டே இருக்கு. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, கல்யாணம் முடிஞ்சவங்க. இது என்ன கடதாசி? நான் செய்த குற்றத்துக்காக கால என்னை எப்படி எல்லாம் சித்திரவதை பண்ணுது பாத்தியா? நீங்க என்ன சொல்றீங்க? ஜோசிய சூடாமணி, எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே ஆந்தைக்கு மாப்பிள்ள பார்த்துட்டாரு. இல்ல இல்ல, பேசி முடிவே பண்ணிட்டாரு. அப்படியா? மாப்பிள்ள வீட்டுக்காரங்க காலம் கடந்து வரும்போது நல்லது கூட எவ்வளவு கெட்டதாயிடுது பாத்தியா? ஏன் இப்படி பேசுறீங்க? சந்தோஷம் படுறீங்களே, ஒண்ணும் யோசிக்க வேண்டாம். இந்த கல்யாணத்தை உடனே முடிச்சிருங்க. என்ன பைத்திய மாதிரி பேசுறீங்க? இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? ஏன் நடக்காது? ஒரு பொண்ணு ஒருத்தர் விரும்புறது சகஜம். அதுதான் இல்லைன்னு ஆயிடுச்சு. இல்லாதது இருக்குன்னு நினைச்சு ஆனந்தி அனுகுணமா வருத்தப்பட்டு சாகிறத நாம பாத்துக்கிட்டா இருக்கணும். அதை விட அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது நல்லது இல்லையா? என்ன இப்படி பேசுறேன், என்ன இப்படி பேசுறேன்? ஆனந்திக்கு ஒரு கல்யாணம் செய்து வைக்கணும், அவ தன் கணவன் கூட ஆனந்தமா வாழ்க்கை நடத்தணும். அதை என் ஆயுசு பூரா பாத்துக்கிட்டே இருக்கணும்னு நான் நினைக்காத நாளே கிடையாது. அவ சந்தோஷத்துக்காக என் சுகதுக்கத்தையெல்லாம் மறந்து என்னையே நான் வருத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எந்த ஒரு ஆசைக்காவது என் மனசுல இடம் கொடுத்திருப்பேனா? இல்ல எனக்கு என்ன ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நினைச்சாவது பாத்துருக்கிறேன். நான் உயிர் வாழ்றதையே ஆனந்திக்காதான், ஆனா அவளை எப்படி வாழ வைக்கிறதுன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்க. அதுதான் சரியான வழி கிடைச்சிருக்கே. என்னங்க இந்த வழியை தவறிவிட்டா நமக்கு வேற எந்த வழியுமே கிடையாது. ஆனந்த கிட்ட விஷயத்த பக்குவமா எடுத்து சொல்லி அவளை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருங்க. அச்சோ, இதை போய் நான் எப்படி ஆனந்த கிட்ட சொல்றது? முடியாது,
முடியாது. அண்ணா நீ இங்கேயா இருக்க? உன்னை உங்க வீட்டுல எல்லாம் தேடிட்டு வர. ஆனந்தி, இனிமே நீ வீட்டை விட்டு வெளியே தெரிவு போக கூடாது. ஏன்? எல்லாம் காரணமா தான். ஏன் பேசாம நிக்கிறீங்க சொல்லுங்களேன். என்னண்ணா? நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. அண்ணா அண்ணா எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஏன் வேண்டாம்? என்ன சின்ன பிள்ளையா? அதாவது நடக்க வேண்டிய காலத்துல நடந்தா ஆகணும். நீங்க நிக்கிறீங்க, போய் வேலை கவனிங்க. அண்ணா அண்ணா ஆவது கிண்ணா ஆவது. இந்த பாலு கொண்டுட்டு போய் காப்பி வச்சு அவருக்கு அனுப்பு. பாலை கொட்டிட்டே ஜாக்கிரதை இருந்திருந்த அவர் இருக்குமா? ஆமா, ஜாக்கிரதையா இல்லாததனால் தான் தவறி போச்சு.